மாண்புமிகு தமிழக முதல்வர் வணக்கத்திற்குரிய கழக தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இன்றைக்கு ஸ்டான்லி மருத்துவமனை ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்டான்லி மருத்துவமனையை பொறுத்தவரை 200 ஆண்டுகள் பெருமை மிகுந்த மிகப்பெரிய பழமை வாய்ந்த மருத்துவமனை. கடந்த 200 ஆண்டுகளாக வடசென்னை மக்களுக்கு மருத்துவம் அளித்துக் கொண்டிருக்கிற மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் இப்பொழுது ஏறத்தாழ 1500 படுக்கைகளுடன் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒரு 1500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மிக சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வில் நானும் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு சேகர் பாபு அவர்களும் துறையின் செயலாளர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் திரு மூர்த்தி அவர்களும் சென்று ஆக்சிஜன் பிளான்ட், அதேபோல் திங்கட்கிழமை முதல் புதிதாக செயல்படவிருக்கிற 500 ஆக்சிஜன் படுக்கைகள் அதேபோல் ஆர்டிபிசிஆர் லேப், கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய தேவைகளை கேட்டறிதல் போன்ற பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறோம். இன்றைக்கு கொரோனா பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ வசதிகளும் உதவிகளும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கழகத் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள், அவர் நேற்றைக்குத்தான் பொறுப்பேற்றுக் கொண்டார் என்றாலும் பொறுப்பேற்பதற்கு முன்னாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட துறை செயலாளர் போன்ற உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தி இந்த கொரோனா பேரிடரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையும் அதேபோல் இன்றைக்கு இருக்கிற இந்த பேரிடரிலிருந்து மக்களை காப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் துரிதமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே இந்த கடையடைப்பு போன்ற கடைத்தரப்பு கடையடைப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலகங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற மாற்றுத்திறனாளிகள் பணிக்கு வர வேண்டியதில்லை என்கின்ற உத்தரவும் கழகத் தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் நேற்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடனான கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய மருத்துவ அறிஞர்கள், வெளிநாட்டிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற மருத்துவர்கள் உள்ளிட்ட ஏராளமான பேர் அந்த காணொலி கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் கழகத் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள், தமிழகத்தில் புதிதாக 12500 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் உடனடியாக அமைப்பதற்கு கடந்த வாரம் உத்தரவிட்ட நிலையில் திங்கட்கிழமை முதல் வருகிற 15ஆம் தேதிக்குள் பதினைந்தாம் தேதிக்குள் 12500 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் தயாராகி கொண்டிருக்கிறது. திங்கட்கிழமை இங்கேயும் கூட இந்த மருத்துவமனையில் 250 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு கழகத் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் நந்தனம் ட்ரேட் சென்டரில் 800க்கும் மேற்பட்ட படுக்கைகளை கொண்ட அந்த கொரோனா கேர் சென்டரை பார்வையிட்டு வந்திருக்கிறார்கள். இந்த 12500ஐயும் தாண்டி அடுத்து இன்னொரு 12500 ஆக்சிஜன் படுக்கைகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை நேற்றைக்கு மருத்துவத்துறையினால் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் வைக்கப்பட்டது. முதல்வர் அவர்களும் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட இன்றைக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதேபோல் ரெம்டெசிவர் என்கின்ற மருந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு தனியார் மருத்துவமனைகளிலிருந்து பொதுமக்கள் ஒரே இடத்தில் கூடி அந்த மருந்துகளை வாங்குவதற்கு இருக்கிற சிரமத்தை
ஊடகங்களில் வாயிலாக அறிந்து கொண்ட தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக அது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அது பிரித்து விற்கப்பட வேண்டும் பொதுமக்களின் சிரமத்தை குறைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த துறை உடனடியாக இன்றைக்கு அந்த ரெம்டிசிவர் மருந்தை தமிழகத்தில் மதுரை கோவை சேலம் திருநெல்வேலி போன்ற ஒரு ஐந்து மாவட்டங்களுக்கு சென்னையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் விற்பதைப் போலவே அங்கேயும் அதை விநியோகிப்பதற்கான வழியினை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மருந்துகள் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இன்று அது அங்கே விற்பனைக்கும் வர தயாராக இருக்கிறது இப்படி தமிழகத்தின் இந்த பேரிடரை எதிர்கொள்ள கழகத் தலைவர் தளபதி அவர்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிற நிலையில்தான் ஸ்டான்லி மருத்துவமனை இப்பொழுது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது ஸ்டான்லி மருத்துவமனையில் இன்றைக்கு இருக்கிற நோயாளிகள் மிக பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மருத்துவத்துறையினர் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இதை தொடர்ந்து வேக்சினேஷன் சென்டருக்கும் அதேபோல் கண்ட்ரோல் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த அறையும் சென்று பார்க்கவிருக்கிறோம் தினந்தோறும் இதுபோன்ற ஆய்வுகள் நடத்தி பொதுமக்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களை குறைத்து இந்த பேரிடர் காலத்திலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம்